రమాదయాపాత్రం జానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుగ్మవ్యామోహతస్తరాణితృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీకృసింధో శ్రీకృష్ణదేశీయపదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం త్రియ్యంతదేశిక యతీంద్రశఠాది మూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిలభువనరక్షాసాధనాయావతీర్ణే కుమతికలివిలాసద్ధ్వాంతదిగ్మాం సుజాలే నిరవధికరుణార్థౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమభక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. ఊర్ధ్వకుండ్ర ధారణాధికారం என்கிற பாகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம். திருமண் இட்டுக்கொள்ளுவது பற்றி இத்தனை விஷயங்களை வேற எந்த புஸ்தகத்திலுமே பார்க்க முடியல. அடியானுக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருமண் இட்டுக்கிறது பற்றி பல தகவல்கள் சுவாமி தேசிகன் புஸ்தகத்தில் தான் இருக்கு. வேற எங்கேயுமே இத்தனை விசாரம் இல்லை, இத்தனை ஆழமா யாரும் விசாரம் பண்ணல. இந்த புஸ்தகம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு அப்படின்னாலும் இதுக்கு பெரிய அளவுல பிரச்சாரம் இல்லாத போயிடுது. நாம் இருக்க வேண்டிய புஸ்தகம் இது. சச்சரித்த ரக்ஷா அப்படிங்கிற கிரந்தமானது முக்கியமான மூணு விஷயங்களை சொல்றபடினால இது தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லா இடத்துலையுமே எல்லா பாஷையிலுமே இது மொழிபெயர்த்து வந்திருக்கணும். ஆனா என்னமோ சரியா வரலன்னு தோன்றது. தமிழ்ல வந்திருக்கு, ஆனா கூட இதுல பல விசாரங்கள்லாம் இருக்கிற அப்படினால அது வேண்டாம்னு சில பேர் ஒதுக்கி இருக்கலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா நிறைய தகவல் கிடைக்கிறது. தகவல்னா திருமணம் எடுத்துக்கிறத பத்தி நமக்கு தெரிஞ்ச தகவல், தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல், தெரியாமல் இருக்கக்கூடிய தகவல், நம்ம கேட்காட்டாலுமே நமக்கு சொல்லும்படியாக பல தகவல்களை சுவாமி தேசிகன் இங்க சாதிச்சிருக்க. அதுதான் திருமண்ங்கிறது எப்படி எட்டுக்கணும், எந்த திருவியத்தை உபயோகிச்சு எடுக்கணும், எத்தனை திருமண் எட்டுக்கணும்னு ஆரம்பிச்சா அநேக விஷயங்கள் இதுல இருக்கு. அதனால இங்க அநேக திருநாமங்கள் இந்த ஊர்துவன்ற தாரணத்தை பத்தி வருது. அதுல 450வது திருநாமத்துல ஊர்துவன்ற திருதி திரவிய விசேஷ அவதிருதி க்ஷமஹா அப்படிங்கிற திருநாமத்துல ஊர்துவன்ற தாரணம்ங்கிறது எந்த திரவியத்தை வச்சு எடுக்கணும் அப்படிங்கறத சொன்னார். எந்த திரவியம் அப்படின்னா திருமண் அப்படிங்கிற மண், திவ்ய தேசத்து மண் வச்சுதான் எட்டுக்கணும். அப்படி இல்லட்டானா திவ்ய தேச மண் கிடைக்காதா கங்கா நதி தீரத்தில் இருக்கக்கூடிய மண்ணோ துளசி செடியில இருக்கிற மண்ணோ அந்த மாதிரி சில மண்ணெல்லாம் எடுத்துக்கலாம். பொதுவா வெள்ள மண்ணு தான் வேணும். இப்ப கங்கா நதி துளசி செடி இருக்கலாம், பகவத் சம்பந்தம் இருக்கு. ஆனா திவ்ய தேசத்துக்கும் பகவத் சம்பந்தம் இருக்கு. ஆனா பகவத் சம்பந்தம் இருக்கிற இடத்துல இருந்து இது பெருமாளுடைய மண் அப்படின்னு வச்சுட்டு அதுவும் அப்படிங்கறத பார்த்தோம். ஏதோ பல நிறங்கள்ல மண்ணு கிடைக்கும், இப்பவும் கிடைக்கும். ஆனா கூட வைஷ்ணவர்களுக்கு வெள்ள மண்ணு தான் ரொம்ப விசேஷம். வெள்ள வேஷ்டி, வெள்ள மண்ணு, வெள்ள போனல், வெள்ளைங்கிறது சுத்த சத்துவத்தை குறிக்கும், சத்துவகுணத்துக்கு. அதனால திருமணம் வெள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. போல திருமண போல சந்திரம் பஞ்சகவியம் இதெல்லாம் வேற வழி இல்லாட்டா எட்டுக்கலாம். திருமண் கிடைக்காட்டானா சந்திரம், அதுவும் கிடைக்காட்டா பஞ்சகவியம், அதெல்லாம் எட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் அனுகல்பம் அப்படின்னு பெயர். அனுகல்பம்னா முதல்ல அதுதான் முக்கியம், திருமணம் எட்டுக்கிறது தான் முக்கியம். கிடைக்காத போனா அடுத்தது எட்டுக்கலாம் தவிர முதல்லயே இதுல இருந்து ஆரம்பிக்க கூடாது. திருமண் அடியோட கிடைக்காம போனா வேற வழியே இல்லாட்டா உண்மையை கிடைக்கலேன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கக்கூடாது. அதுக்கு மேல சந்திரத்தினால் எட்டுக்கலாம் அப்படின்னு இருக்க. என்ன ஆனாலும் சாமல் நாள் எட்டுக்கூடாதுன்னு சொல்லிருக்க. இதெல்லாம் பார்த்தோம். 451வது திருநாமத்துல திருமண் எட்டுக்கும் போது அச்சித்திரமா இருக்கணும், இடைவெளி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு. அச்சித்ரபுன்றதமனா 51வது திருநாமத்துல இப்ப பார்த்தோம்னா அச்சித்ரபுன்றதமனா தெரிய குன்ற நிஷேதகா
பகவத் பாத சதிருஷ ஊர்த புந்திராகிருதி வேதிதா புண்ட சச்சித்ரதாவேத்தா. இதெல்லாம் ஓரளவு பார்த்துருக்கோம் நம்ம. திருமணம் எடுக்கும் போது அச்சித்திரமா இருக்கணும், நடுவில் இடைவெளி இல்லாமல் இருக்கக்கூடாது, இடைவெளியோடு இருக்கணும், அச்சித்திரமா இருக்கக்கூடாது, சச்சித்திரமா இருக்கணும், இடைவெளியோடு இருக்கணும், பூசி முழுகக்கூடாது, நடுவில் கொஞ்சம் இடைவெளி இருக்கணும், அந்த இடைவெளிக்கு நடுவில் சீச்சொன்னம் இருக்கணும், அந்த இடைவெளியில பெருமாள் நித்தியவாசம் பண்றாராம், பெருமாள் தாயாரோடு கூட இருக்காராம். அப்ப பெருமாளுக்கும் தாயாருக்கும் இருக்கிறதுக்கு இடம் அது, அதனால அப்படி இடம் வச்சு அப்படிதான் எட்டுக்கணும். இது பெருமாள் தான் சொல்றேன், பெருமாளே சொல்ற ஸ்லோகம் இருக்கு. திருமணத்துக்கு நடுவில் இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆக அச்சித்திரமா இட்டுக்கணும், இடைவெளி விட்டு இட்டுக்கணும். தெரிய குன்றா அப்படின்னா குறுக்க இட்டுக்க கூடாது. உருது குன்றம் அதுக்கு நேர் எதிர்ப்பதும் தெரிய குன்றம். உருது குன்றம்னா மேல் நோக்கி இட்டுக்கணும், தெரிய குன்றம்னா குறுக்க இட்டுக்கணும். குறுக்க விபூதி இடுற மாதிரி திருமணம்லாம் இட்டுக்க கூடாது. ஏன்னா மேல் நோக்கிட்டா நம்ம மேல் நோக்கி போவோம் அப்படின்னு அர்த்தம். அதுல விளையாட்டா கூட இதை எட்டுக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுவும் கர்மங்கள் பண்ணும்போது ஹோமம் பூஜா திருவாராதம் இதெல்லாம் பண்ணும்போது தெரிய குன்றமாயிட்டா அந்த ஹோமம் அதுவே வீணாயிடும். அதனால ஊர்தவா தான் தரிக்கணும். அதுல சாஸ்திரங்கள்ல பார்த்தா பிராமணன் ஊர்தவன்ற வெட்டுக்கணும், க்ஷத்திரியன் பாதி சந்திரன் போல வெட்டுக்கணும், வைசியன் வட்டமா எட்டுக்கணும், சூத்ரன் குறுக்கட்டுக்கணும்னா சொல்லியிருக்கு. ஆனா இதெல்லாம் வைஷ்ணவால் இல்லாதவா பண்ற காரியம். வைஷ்ணவாலா இருந்தா யாரா இருந்தாலும் ஒரே மாதிரிதான் ஊர்துவன்றம் தான் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஊர்துவன்றம் எந்த ஆகாரத்தில் இருக்கணும், எந்த அமைப்புல இருக்கணும் அப்படின்னா பகவத் பாதம் மாதிரி, எம்பெருமாண்டி திருவடி மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கணும். எம்பெருமாண்டி திருவடிய வெளிப்பக்கம் வரைஞ்சோன்னா வெளியில அவுட்லைன் வரைஞ்சா எப்படி இருக்குமோ, ஒரு திருவடி எடுத்து வச்சு வெளியில அவுட்லைன் வரைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கணும். அதுதான் நம்ம எட்டுக்கிறோம். அதாவது கீழே வளைஞ்சிருக்கும், அதே பெருமாண்டி குதிகால் மாதிரி மேல போக போக கொஞ்சம் அகலமா இருக்கும். ஏன்னா திருவடி இப்படிதான் இருக்கும், திருவடி கீழே வளைஞ்சி இருக்கு, அப்படியே போய் ரெண்டு பக்கமும் கோடு போடுறோம், கடைசியில் மேல போகவும் பார்த்த கொஞ்சம் அகலமா இருக்கு. அதனால திருவடியினுடைய ஆகாரம் இதுதான். ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ணன் திருவடி போடுவான், எங்க ஆத்துல அடையாளமா மாவுனாலே திருவடி அடையாளம் போடுவான். ஒருத்தர் பார்த்தா இவன் மாதிரிதான் இருக்கும், திருவன் மாதிரிதான் இருக்கும், கீழே வளைஞ்சிருக்கும், மேல நோக்கி இருக்கும், மேல கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கும். இது ஹரி பாதாக்கிருதி அப்படின்னு சொல்றது, ஹரியனுடைய பாதம் மாதிரி இதை எடுத்துக்கணும். அப்போ இதே மாதிரி பல ஆகாரங்கள் சொல்லியிருக்கார் சமிதைகள்ல, பாஞ்சராச சமிதைகள்ல. அதெல்லாம் எடுத்து சுவாமி தேசியன் ஆராய்ஞ்சு பார்க்கிறார். தீபம் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னும், இப்படி தீபம்னா விளக்கு எரியும் போது சுடர் எப்படி எரியிறதோ அதே மாதிரி எடுத்துக்கலாம், அந்த ஆகாரத்துல எடுத்துக்கலாம். கீழே வளைஞ்சு மேல கூர்மையா இருக்கும். மூங்கில் இலை மாதிரி எடுத்துக்கலாம், அக்னி ஜுவாலை போல எடுத்துக்கலாம், மத்சியம்னா மீன் மாதிரி எடுத்துக்கலாம், கூர்மம் போல, தாமரை பூ போல, தாமரை அதாவது தாமரை மொக்கு போல, இந்த மாதிரி பல விதமான இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அழைச்சிட்டு கடைசியில பகவத் பாத ஆகிருதி, எம்பெருமானுடைய பாதம் போல எடுத்துக்கிறது தான் விசேஷம் அப்படின்னு முடிச்சிருக்கேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஆகாரத்தை பார்த்தா எம்பெருமானுடைய ஞாபகம் வருமோ அதை எடுத்துக்கலாம். நான் தாசன் அப்படிங்கிறத உணர்த்தும்படியான ஆகாரம் ஹரிபாதாகிருதி. மற்ற ஆகாரங்களுக்கெல்லாம் சிலதுக்கெல்லாம் எம்பெருமான் சம்பந்தமே இருக்காது, சிலதுக்கெல்லாம் எம்பெருமான் சம்பந்தம் இருக்கும். இப்போ மத்சியம் கூர்மம்னா மத்சியாவதாரம் கூர்மாவதாரம் அப்படின்னு நிச்சயிக்கலாம் வேணும்னா. அப்படி இல்லட்டம்னா இப்போ தாமரை மொக்கு போல எடுத்துக்கணும் அப்படின்னா, தாமரைங்கிறது எம்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அது, கை எம்பெருமான் கீழே தாமரை இருக்கும். ஆலை இலை போல எடுத்துக்கணும்னு ஒண்ணு இருக்கு. ஆலை இலை அப்படிங்கிறது எம்பெருமான் சயனிச்சின் இடம் வடபத்திர சாயியா. ஆனா இதுக்கெல்லாம் எம்பெருமான் சம்பந்தம் உண்டு, அதனால இதெல்லாமே ஓரளவு விசேஷம்தான். ஆனா மூணு வச்சுக்கணும். ஒன்னாவது என்னன்னு கேட்டா, எம்பெருமான் சம்பந்தம் இல்லாத எம்பெருமானுடைய நினைவே நமக்கு கொடுக்காத ஆகாரத்துல எட்டுக்க கூடாது, அந்த மாதிரியான அமைப்பு எட்டுக்கூடாது. எம்பெருமானுடைய நினைவே நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கு, தாமரை பூ முதல்லாம். ஆனால் அதையெல்லாம் கூட ரொம்ப வசதியானது எதுன்னு கேட்டா, ஹரி பாதாக்கிருதி, எம்பெருமானுடைய பாதம் போன்ற ஒரு ஆகாரம், அதை எட்டுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அது எம்பெருமானுடைய தாசன் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு கொடுக்குமா. அது பெருமாளுக்கு திருமணம் எட்டும் போது தீப ஆகாரமா எட்டுறது உண்டு, தீப ஆகாரம், ஸ்வஸ்திக ஆகாரம், பல ஆகாரம் உண்டு.
அதே மாதிரி நாம எடுக்க கூடாது, பெருமாளை எடுக்க வேற நாம எடுக்கலாமா அப்படின்னு கேட்க கூடாது. பெருமாளுக்கு திருமணம் தேவையில்லையே, அவருக்கு அழகுக்காக திருமணம், நமக்கு சாஸ்திரத்துக்காக திருமணம் அப்படின்னு வித்தியாசம் இருக்கு. இதுல திருமணுடைய ஆகாரத்துல இப்ப எத்தனையோ மதபேதங்கள்லாம் இருக்குங்கிறதையும் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். தென்னாச்சாரிய சம்பிரதாயம், அடகளை சம்பிரதாயம், இதுல முக்கியமான ஒரு வித்தியாசமே இந்த திருமணில தான் இருக்கு. இன்னும் பல வித்தியாசங்கள் இருந்தால் கூட முக்கியமான ரெண்டு வித்தியாசம்னா, ஒன்னு திருமணில, ரெண்டாவது சரணாகதி பண்ணலாமா வேண்டாமாங்கிறதுல. சரணாகதி பண்ணலாம் அப்படிங்கிறது தேசிய சம்பிரதாயம், சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது மனோநிலை சம்பிரதாயம். இப்படி இருக்கு. மாதிரி திருமணம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். திருமண் வந்து திருமண் எட்டுன்ற அப்புறம் மூக்குக்கு கீழே ஒண்ணு இருக்கிறதுங்கிறது தென்னாச்சாரி சம்பிரதாயத்தில் இருக்கு. ஆனா சுவாமி தேசிகன் இந்த புஸ்தகம் இருக்கு இல்லையா, சச்சரித்த ரக்ஷா, இதுல வந்து அதை பத்தி ஒண்ணுமே பேச்சே இல்லை, பேச்சு மூச்சே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவர் மூக்குக்கு எட்டுக்கணும்னு சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. அவர் திருமணா ஹரிபாதா கிருதி அப்படிங்கிறபடினால எம்பிரவாண்டிய திருவடி மாதிரி கீழே வணஞ்சி மேல இருக்கணுங்கிறது எல்லாம் இருக்கு. இந்த திருமணுக்கு நீள அகல கணக்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்க, இத்தனை நீளம் இருக்கணும், இத்தனை அகலம் கொடுக்கணும், எல்லாம் எடுத்திருக்க. அது மூக்கு கீழே என்ன நீளம் இருக்கணும்னா அவெல்லாம் ஒண்ணுமே சொல்லல அவர். அதனால அவர் வந்து இந்த விஷயத்த எடுக்கவே இல்லை. அவர் காலத்துல எப்படி இருந்ததுங்கிறதே நமக்கு இதுல இருந்து ஸ்பஷ்டமா தெரியுது. இதுல ஒரு விஷயம் சர்ச்சை, இது நிறைய சர்ச்சைக்கு விஷயமாயிருக்கு. ஏன்னா பல பேர் நிறைய இதுல சர்ச்சையெல்லாம் பண்ணிருக்காங்க. அதனால நமக்கு இப்ப சர்ச்சை தேவையில்லை. நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு கேட்டான்னா, வட நம்ம தேசிய சம்பிரதாயத்துல, வடகிளை சம்பிரதாயத்துல ஹரிபாதா கிருத்தினா எம்பிரவாண்டி திருவடி போன்ற ஆகாரம்னா, எம்பிரவாண்டி ஒரு திருவடி எடுத்துனா அந்த திருவடி போன்ற ஆகாரம். அதாவது திருமண் எந்த அமைப்புல இருக்கணும்னா, பெருமாள் திருவடி எந்த அமைப்புல இருக்கோ அந்த அமைப்புல இருக்கணும். அதே பெருமாள் ஒரு திருவடி எடுத்து வச்சா அது என்ன அமைப்புலையோ அதே அமைப்புல இருக்கணும் அப்படி நம்ம வச்சுருக்கோம். அதுதான் இந்த காளியினுடைய நெத்தியில இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். காளியின் மேல கிருஷ்ணன் நர்த்தனம் ஆடின போது அவன் நெத்தியில ஒரு திருவடி ஆகாரம் பட்டுது. ஏன்னா ஒரு திருவடி ஒரு சிரஸ்ல வச்சான், 100 சிரஸ் அவனுக்கு. அந்த மாதிரியும் பார்த்தோம். இது ரெண்டு ரெண்டு பாதமும் எடுத்து வச்சு, ரெண்டு பாதமும் ரெண்டு பக்கமும் இருக்க மாதிரியும், அந்த ரெண்டு பாதத்துக்கு கீழே தாமரப்பூ இருக்க மாதிரியும், அந்த தாமரப்பூவுக்கு கீழே ஒரு தண்டு இருக்க மாதிரியும் சில படங்கள்லாம் இப்ப புஸ்தகங்கள்ல பாக்குறோம். நம்ம தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல இந்த பக்கம் ஒரு திருவடி, அந்த பக்கம் ஒரு திருவடி, அப்ப ரெண்டு பாதத்துக்கு கீழே அந்த திருவடி மாத்திரம் இல்ல, கீழே தாமரப்பூ இருக்கு, அந்த தாமரப்பூ கீழே ஒரு நாளம் தண்டு ஒண்ணு போறது, அதுதான் மூக்கும் கீழே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே சொல்லவே இல்லை சுவாமி தேசியன், இந்த இடத்துல ஒண்ணும் சொல்லல. அதுக்கு வேற எங்கேயா பிரமாணம் இருக்கா என்னங்கிறத நம்ம வேற எங்கேயா பார்த்துக்க வேண்டியதுதான். புண்ட சச்சித்திரதா வேத்தா, திருமண்கிறது சச்சித்திரமா இருக்கணும், இடைவெளியோடு இருக்கணும். 4 அங்கம் நீளம் உள்ள திருமணுக்கு நடுவில் 2 அங்கலம் இடைவெளி இருக்கணும் அப்படின்னு மரீச்சி மகரிஷி சொல்றதா. 4 அங்கம் நீளமா இருக்கணும், நடுவில் 2 அங்கலும் இடைவெளி இருக்கணும். அதனால நல்லா தாராளமா இடம் இருக்கணும் திருமணத்துக்கு நடுவில், ரொம்ப சின்னதாலாம் இடக்கூடாது அப்படின்னு அவரை அபிப்பிராயப்பட்டிருக்க. இப்படி இடம் விட்டு யார் திருமணம் தரிக்கிறானோ அவன்தான் வந்து எனக்கு ரொம்ப பிரியமானவான் அப்படின்னு எம்பெருமானே சொல்றானா. அதனால இந்த மாதிரி வச்சனங்கள்லாம் இருக்கு அப்படின்னால இடைவெளியோட திருமண எட்டுக்கணும். அடுத்த திருநாமத்திலிருந்து திருமண் எத்தனை எட்டுக்கணும், எந்த மாதிரி எட்டுக்கணுங்கிறத பத்தி வருது. புண்ட சங்கியா விசாரகா ஊர்தபுண்ட திருதி புரோக்த பிரகார விவருத்தி க்ஷமா ஊர்தபுண்ட அநேக மந்திர வியவஸ்தாகரண பிரியா வர்ணாசிரமாதி நியத ஊர்தபுண்டாங்குலி வேதிதா ஊர்ஜபுன்றஸ்தானவேத்தா ஊர்ஜபுன்றேய தேவவித் அப்படின்னு திருநாமங்கள் இருக்கு. புன்ற சங்கியா விசாரகா ஊர்ஜபுன்றம் எத்தனை எட்டுக்கணும் என்று எண்ணிக்கையை விசாரம் செய்தவர் அப்படின்னு திருநாமத்துக்கு அர்த்தம். நம் சரீரத்துல நாம எத்தனை இடங்கள்ல திருமண் காப்பு இட்டுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய விசாரமே பண்ணி நிர்தாரணம் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டா, பாஞ்சராத்திர சமிதியில பல விதமா இருக்கு. 4 எட்டுக்கணும், 6 எட்டுக்கணும், 8 எட்டுக்கணும், 12 எட்டுக்கணும், 13 எட்டுக்கணும், இப்படி நிறைய இருக்கு. பொதுவா துவாதச ஊர்த குன்றம் அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப பிரசித்தம். 12 ஸ்தலங்கள்ல நம்ம சரீரத்திலே 12 இடத்துல திருமணம் எட்டுப்போம், அதுக்கு துவாதச ஊர்த குன்றம் அப்படின்னா ரொம்ப பிரசித்தம். அது மட்டும் இல்ல, துவாதச நாம இருக்கு, கேசவ நாராயணா மாதவா கோவிந்தான், 12 வியூகத்திருநாமங்கள் இருக்கு இல்லையா, அந்த வியூகத்திருநாம சொல்லி 12 இடத்துல எட்டுக்கணும் அப்படின்னு பழனிதர்மன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் பழனிதர்மன் எடுக்கலையா அப்படின்னு கேட்பா பசங்களே.
ஏன் ஒரு திருமணம் எட்டுன்னு இருக்கா, 12 திருமணம் எடுத்துக்கலையான்னு? 12 மாத்திரம் இல்ல, 13 ஒரு பட்சம் இருக்கு. 13 திருமணங்கிறது இந்த நெத்தியில இருக்கிற திருமணத்துக்கு மேல ஒரு சின்னதா ஒரு திருமணம் ஒண்ணுவா, அது 13வது திருமணம் அப்படின்னு பெயர் இருக்கு. அது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. ரொம்ப குட்டியா இருக்கும், அதுக்கு குட்டி திருமணம் அப்படின்னே பசங்க வேடிக்கை சொல்லுவான். அதுக்கு அந்த அந்த திருமணையும் சேர்த்து மொத்தம் 13 திருமணம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இத்தனையும் சுவாமி தேசியம் எடுத்து பார்த்திருக்கேன். 4 இருக்கு, 6 இருக்கு, 8 இருக்கு, 12 இருக்கு, 13 இருக்கு. அப்ப எதை எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாமா, 6 எடுத்துக்கலாமா, எந்த சாஸ்திரத்தை எடுத்துக்கணும், இதை இஷ்டம் போல செய்யலாமா அப்படின்னு கேட்டா சுவாமி தேசியம் அழகா ஒரு விஷயம் சொல்ற, குரு லகு விகல்பம் வராது சாஸ்திரத்துல. எப்பவுமே சாஸ்திரத்துல குரு லகு விகல்பம் வராதான். குரு லகு விகல்பம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காரியம் செய்யணும்னு இல்ல ரொம்ப சுலபமா அதுக்கு பதிலாக ஒரு காரியம் செய்யலாம்னு அப்படி வராது. ஏன்னா ஒரே பலன், ஒரே பலனுக்கா ரெண்டு காரியம் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு காரியம் கஷ்டப்பட்டு செய்யணும், ஒரு காரியம் ரொம்ப சுலபமா செய்யணும் அப்படின்னு சொல்றதுன்னு வச்சுப்போம். அப்ப என்ன அவங்க கிட்ட எல்லாருமே அந்த சுலபமா செய்யறது எல்லாரும் செய்வான், கஷ்டப்பட்டு செய்யறது யாருமே செய்ய மாட்டான். அதனால அந்த சாஸ்திரம் சொன்னதே வீணாயிடும். மனுஷன் எப்பவுமே லாகவ பக்ஷபாத்தியும் பெயர். அதாவது சுலபமா செய்யறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பவுமே எல்லா விஷயத்திலும் அப்படிதான். அதனால கஷ்டப்பட்டு ஒரு காரியம் செய்யணும், சுலபமா அந்த காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு வழி இருக்கும்போது சுலபமா இருக்கிறத அவன் செய்வானே தவிர கஷ்டப்பட்டு இருக்கிறத அவன் செய்ய மாட்டான். அதனால சாஸ்திரம் என்ன பண்ணணும்னா எப்பவுமே ஒன்னு கஷ்டமாவும் ஒன்னு சுலபமாகவும் ரெண்டு உபாயத்தை சொல்லாது. அப்படி சொல்றதா இருந்தாருன்னா அதுக்கு ஒரு வியவஸ்தை பண்ணிடும். அதுவே இது இவருக்கு, இது அவருக்கு, வேற ஒருத்தருக்கு. உதாரணம் எப்படின்னு கேட்டா பக்தி யோகம் இருக்கு, சரணாகதின்னு இருக்கு, மோட்சத்துக்கு போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு தியானம், அதான் பக்தி யோகம். ரெண்டாவது சரணாகதி. பக்தி யோகங்கிறது எத்தனையோ வருஷ காலமா, ஆண்டாண்டு காலமா பண்ணணும், பல ஜென்மங்கள் எடுத்து கூட பண்ண வேண்டியிருக்கும். சரணாகதிங்கிறது 10 நிமிஷத்துல முடிஞ்சு போறது. இது ரெண்டுமே மோட்சத்துக்கு உபாயம். ரெண்டுமே எது வேணா செய்யலாம்னா, அப்ப ஒன்னு கஷ்டமான உபாயம், ஒண்ணு அதுக்கு நேரத்தே ரொம்ப சுலபமான உபாயம். எப்படி சாஸ்திரம் எப்படி சொல்லிட்டு அப்படின்னு கேட்டா அதுக்கு அழகா பதில் சொல்றார். இது வியவஸ்தித விகல்பம் அப்படின்னா, இதுவா அதுவாங்கிற சொல்லல. சில பேருக்கு அது, சில பேருக்கு இது. பக்தி யோகம் செய்ய முடியவருக்கு பக்தி யோகம் உபாயம், பக்தி யோகம் செய்ய முடியாதவருக்கு அகிஞ்சனன் பெயர், அவருக்கு சரணாகதி உபாயம். பக்தி யோகம் செய்ய முடியலங்கிறதுக்கு அவருக்கு பல காரணம் இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால அதுக்கு பக்தி யோகம் செய்ய முடியாது போச்சுன்னா அப்ப அவருக்கு சரணாகதிங்கிறது உபாயமா இருக்கு. அதனால இப்படி ஒரு வியவஸ்தை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தரே இதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம் சொல்லலாம் தப்பு, ஒருத்தருக்கே இல்லை. அது முடிஞ்ச ஒருத்தர், அது முடியாதவருக்கு இது அப்படிதான். அது மாதிரி குருவில குழுக்கல்பங்கிறது சாஸ்திரத்துல வராது. கஷ்டமான உபாயம், சுலபமான உபாயம். அதனால 13 தர்மம் எட்டுக்கணும் அப்படின்னும், 4 தர்மம் எட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா 13 தர்மம் எட்டுக்கோ இல்லாட்டா 4 தர்மம் எட்டுக்கோ அப்படின்னு ரெண்டு சாஸ்திரம் சொல்ல முடியாது. இதான் ஒண்ணுதான் சாஸ்திரத்துக்கு நோக்கு, ஒண்ணுதான் தாத்பரியம். அப்ப எதுவும் கேட்டானா எப்ப 13 திருமணம் எட்டுக்கோன்னு சொல்லியிருக்கோம், அப்ப அதுதான் முக்கியமானது. 4 திருமணம் எட்டுக்கோன்னு சொன்னது இருக்காங்க, அது முடியாதப்போ 13 திருமணம் எட்டுக்க முடியாதவனுக்கு அவன் 8 திருமணம் எட்டுக்கலாம், இல்லட்டா 6 திருமணம் எட்டுக்கலாம். சில பேருக்கு சரீரத்துல எத்தனையோ அசக்திகள்லாம் இருக்கும், திருமணம் எல்லாம் பொறுத்து எட்டுக்க முடியாது போகும், கழுத்தே தூக்க முடியாது போகும், அப்படியெல்லாம் எத்தனையோ வரும். ஏதோ வயசான காலத்துல என்னென்னமோ வரலாம், வேற ஏதோ நிமித்தத்தினால வரலாம். அப்ப அவள் எல்லாம் என்ன பண்ணலாம் கேட்டான்னா 13 திருமணம் எட்டுக்க முடியாதுவா, 8வோ 6வோ 4வோ அந்த மாதிரி எட்டுக்கலாம். அவள் முடிஞ்சது இந்த காலத்துலதான் குறைக்கணுமே தவிர சோம்பேறி தந்தாலும் குறைக்காது. 4 எட்டுனா போறமே, அங்க 4 கூட தான் சொல்லியிருக்கு. அப்ப நான் 4 எட்டுக்கிறேன்னு பிடிச்சமே கையிலையும் 2 கையிலையும் மார்பிலையும் நெத்திலையுமாக 4 மாத்திரம் எடுத்துட்டு மற்றெல்லாம் தெரிய போறது இல்லையே அப்படின்னு விடக்கூடாது. ஏன்னா ஒன்னு ஒரு திருநாமம், ஒன்னு பெருமாள் இருக்க 13 திருமணிலையும் 13 திருநாமம் இருக்கு. 13லையும் பெருமாள் தாயார் எல்லாரையும் நம்ம வந்து நினைக்கிறோம், ஸ்மரிக்கிறோம். அவெல்லாம் அங்கே 7 இருக்கா, ஒன்னுக்கும் ஒவ்வொரு திருநாமம் இருக்கு. அதனால அது ரொம்ப விசேஷம் அது. அதனால ஏதாவது காரணத்தினால 13 திருமணம் எட்டுக்க முடியாது போயிட்டா அவளுக்கு சாஸ்திரம் ஒரு வழி காமிக்கிறது, நீங்க 8ஆனா எடுத்துக்கோங்கோ, இல்ல 6ஆனா எடுத்துக்கோங்கோ, இல்ல 4ஆனா எடுத்துக்கோங்கோ, ஒண்ணுமே இல்லாட்டா கடைசியில் 2 திருமணாவது எடுத்துக்கணும்னு இருக்கு. 2 திருமணங்கிறது நெத்தியில கேசவனும்
பின் கழுத்துல தாமோதரன் அப்படின்னு, கழுத்துல பின்பக்கம் தாமோதரன் சேர்த்து இந்த ரெண்டாவது கட்டாயம் எட்டுதான் அப்படின்னு சொல்றது. கடைசி பட்சம் இந்த ரெண்டு இருக்கு, உயர்ந்த பட்சமா 13 இருக்கு. அது மாதிரி சில பேருக்கு திரவியம் கிடைக்காத போயிடுச்சுன்னு வச்சுப்போம், திருமணம் இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, அப்ப கொஞ்சம் சுருக்கின் நாள் எடுத்துக்கலாம். 12 திருமணம் எடுக்கிறதுக்கு திருமணம் இல்ல, அது நாளைக்கு தான் வரும், இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் சுருக்கிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது காலத்துல, ஆபத்து காலத்துல, அசக்தி வரக்கூடிய காலத்துல திருமணத்துடைய எண்ணிக்கையை குறைச்சி இடலாமே தவிர, மற்ற சமயங்கள்ல 13 திருமணம் எட்டுக்கிறது தான் ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத சாதிச்சிருக்கேன். அடுத்தது, சில சில கர்மங்கள்ல சில எண்ணிக்கை சொல்றது உண்டு, அது அந்த கர்மங்கள்ல அப்படி எட்டுக்கணும், எல்லா இடத்துலையும் கிடையாது. அது பாஞ்சராத்திர ஆகமத்தில் இருக்கு. அடுத்த திருநாமம் ஊர்துபுன்ற திருதி புரோக்த பிரகார விவருதி க்ஷமா. ஊர்துகுண்டத்தை திரிக்கும் போது அதனுடைய பிரகாரங்களை விவரித்தவர், பிரகாரம்னா வழி, எப்படி எட்டுக்கணும் அப்படிங்கிறத விவரமா சொன்னவர். இது நம்ம ஆன்மீக கிரந்தங்கள்ல இருக்கு, காலக்ஷேபம் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. முதல்ல திருமண் காப்புங்கிறது அழகா இருக்கணும், பார்த்தாலே பயப்படும்படி இருக்கக்கூடாது. ரெண்டாவது, வாசனையோட இருக்கணும், துர்க்கந்தமா ஏதோ மோசமான மண்ணெல்லாம் எடுத்து அப்படிலாம் எடுக்க கூடாது. சுபாரசம் அப்படிலாம் சொல்லியிருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், சுரம்யம் ரம்யமா இருக்கணும், பக்கங்கள்லாம் அழகா இருக்கணும். திருவன்கிறது எம்பெருமான்னு என்னுடைய நினைவு இருந்தா கூட ஒரு அழகும் ஒண்ணு வேணும், ஏன்னா எல்லாம் எம்பெருமானுக்கு தானே, அதனால அவனுக்கு அழகா இருக்கிறது தான் நல்லது. அதனால கோணமானா அப்படின்னு ஏதோ இருக்காமல் கொஞ்சம் நன்னா இட்டுக்கணும், அழகா இருக்கணும், நல்ல வாசனையோட இருக்கிறதா இட்டுக்கணும். இட்டுக்கும் போது முதல்ல தலையில கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூக்கு நடுவுல இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது நெத்தியில திருமணிட்டு இருக்க பிரகாரத்தை சொல்லும் போது முதல்ல வலது பக்கம் எட்டுக்கிறதா இடது பக்கம் எட்டுக்கிறதா அந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரும், அது எல்லாமே சுவாமி தேசியன்னு சொல்லிருக்க. முதல்ல அடி பாகத்துல ஆரம்பிக்கணும், இந்த கீழே வளையிறது இல்லையா, அதை முதல்ல எட்டுக்கணும். இட்டுனா அதுக்கப்புறம் வலது பக்கம் இருக்கிறத முதல்ல எட்டுன்ட்டு, அதுக்கப்புறம் இலது பக்கம் கொம்பு இருக்கும் இல்லையோ, அதை ரெண்டாவது எட்டு, கடைசியில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடணும். இதுதான் எட்டுக்க வேண்டிய கிரமமா. இதை வந்து வலது கையால் தான் நாம் எட்டுக்கணும், அதாவது கீழே இருந்து ஆரம்பிச்சு மேல் வரைக்கும் தான் இடணும், மேலேருந்து கீழே வரக்கூடாது திருமணம் இடது. அதனால இந்த கிரமத்துல, அதாவது ஊர்து ஒன்றுங்கிறது கீழே மேலே போறது தானே, அதனால கீழே தான் ஆரம்பிக்கணும், கீழே தான் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் தான் மேலே கொண்டு போகணும். இதுதான் ஊர்து ஒன்றும். அதை நம்ம வலது கையில தான் எட்டுக்கணும், இடது கையில எட்டுக்க கூடாது, அதை நாமளே தான் எட்டுக்கணும், இன்னொரு ஆள் வச்சு எட்டு விடக்கூடாது. திரும்ப எட்டு விடுறதுக்கு ஒருத்தர் அப்பாயின் பண்ணி அவருக்கு மாசம் 500 ரூபா சம்பளம் கொடுத்து நீ எட்டு விடுவ அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனே தன் கையால, அதுவும் வலது கையால தான் இடணும், எனக்கு இடது கை பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்ப இடது கையால இடலாம் அப்படின்னு கேட்டானா, வலது கையில ஏதாவது அடிக்கடிப்பட்டு கட்டு போட்டுருந்தாச்சுன்னா அப்ப வேற வழி இல்லை, அப்ப இடது கை இடலாமே தவிர மற்ற சமயத்துல வலது கையால தான் இடலாம். அடுத்த விஷயம், நகத்தால இடக்கூடாது, ரொம்ப மெலிசா வரணும் அப்படிங்கிறதுக்காக நகத்தை உபயோகிச்சு இடுவான், அது கூடாது, விரலால தான் இடணும் அப்படின்னு. அப்புறம் முக்கியமான விஷயம், திருமண் இட்டிருந்த அப்புறம் மீதி கையில திருமண் இருந்ததுன்னா, திருமண் குறைச்ச அப்புறம் மீதி கையில திருமண் இருந்ததுன்னா அத அந்த திருமண அலம்ப கூடாது, ஏன்னா அது வந்து பெருமாளுடைய மந்திரத்தை சொல்லி பல மந்திரங்கள்லாம் இருக்கும், மந்திரங்கள்லாம் சொல்லி வச்சு அப்புறம்தான் இடுறோம், பின்னாடி வரப்போறது அதெல்லாம் இந்த மந்திரங்கள்லாம், அதனால அது அலம்ப முடியாது, நம்ம அது விசேஷமான திரவியம் ஆயிடும். அதனால மொத்தமா எப்படியாவது இட்டுருந்தோம், ஒண்ணு விட கடைசியில மேல் 13வது திருமணம் மொத்தத்தையும் வச்சிடணும், எல்லாத்தையும் தலையில வச்சுக்கணும். அதனால இதுல எந்தெந்த இடத்துல என்னென்ன மந்திரம், என்னென்ன அளவு திருமண் காப்பு, எந்த அளவு இருக்கணும் அப்படிங்கறதையும் சுவாமி தேசியம் சாதிச்சிருக்க. அந்த காலத்துல ஆஜாடு போகா அந்த பிள்ளைகள் பெரிய பெரிய அளவுலாம் சொல்லிருக்க, அதெல்லாம் எவ்வளவு தூரம் வரும்னு தெரியல, ஆனா நல்லா நீளமா இருக்கணும், அதாவது குட்டி குட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா நீளமா சரீரத்துல இட்டுக்கணும் அப்படிங்கறது தெரியுது. இப்போ இந்த பிரகாரத்தையும் சுவாமி தேசியன் சொன்னபடினால, இந்த நீலாக்கள குறிப்பு எல்லாமே கொடுக்கும் சொன்னபடினால,
இது நமக்குமே சம்சயம் வர்றதுக்கான பிரசக்தியே கிடையாது. சந்தேகங்கிறது ஒன்னும் சொல்லாட்டாதான் வரும். இப்படி ஆரம்பிக்கணும், இந்த நீளம் இருக்கணும், இந்த அகலம் இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லி வச்சிருந்தா அப்புறம் எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிற கேள்வியே வராது. கேள்வி வர்றதுக்கு இடமே இல்லை அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கணும். நமக்காக சுவாமி தேசியன் இத்தனையும் பாடுபட்டு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இத்தனையும் பாடுபட்டு அப்படின்னா எத்தனையோ புஸ்தங்கள்லாம் பார்த்து, எத்தனையோ ஆகமங்கள்லாம் பார்த்து இந்த விஷயத்த சாதிச்சிருக்கேன் முதலே சொன்னேன். அதனால தேசியன் சொல்றது அப்படியே ஏத்துக்கணும். நமக்கு பெரிய உபகாரம் பண்ணிருக்காரு சுவாமி தேசியன். இதுல போய் சர்ச்சை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது கிட்டத்தட்ட தேசியன் பார்த்து, தேசியன் பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு 25 புக்குன்னு வச்சுக்கோம், 25 புஸ்தகம்னு வச்சுக்கோம். அது ஒரு புஸ்தகத்தை கூட நம்மளால உருப்படியா பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்பான்சர் ஆத்திர ஆகமங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு, அது தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால ஆச்சாரியன் என்ன சொன்னாரோ அது மாதிரி நாம எடுத்துக்கிறது நல்லது. ஊர்த்த ஒன்ற அநேக மந்திர வியவஸ்தா கரண பிரியா. ஊர்த்த ஒன்றத்துக்கு அநேக மந்திரங்கள் சொல்லியிருக்கு பல இடங்கள்ல. இந்த மந்திரமா அந்த மந்திரமா அந்த மந்திரமா கேட்டா இதுக்கெல்லாம் ஒரு வியவஸ்தா பண்ண சுவாமி தேசியன் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது நம்ம ஆன்மீக கிரந்தங்கள்ல கூட இருக்கு இந்த வியவஸ்தா. அந்த வியவஸ்தையை பார்த்தோம்னா திருமணம் குழைத்து இடணும் இல்லையா, அப்ப திருமணம் கையில எடுத்துக்கணும், அது கையில வைக்கணும், ஜலம் சேர்க்கணும், அதை குழைக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஒன்னு ஒன்றுத்துக்கே மந்திரம் இருக்கான். அதெல்லாம் சுவாமி தேசியம் அழகா சொல்லியிருக்கேன். முதல்ல நம்ம இடது கையை சுத்தமாக்கிக்கணும், இடது கையில குழைக்கணும் இல்லையா, இடது கையில குழைச்சு வலது கையில இடணும் அப்படின்றது. அதனால இடது உள்ளங்கை இருக்கே அதை சுத்தமாக்கணும். சுத்தமாக்குறதுக்கு அத்தனை மந்திரம் போட்டு அதை சுத்தமாக்கணும். வீரியாய அஸ்திராய பட்டு அப்படின்னு சொல்லி சுத்தி இந்த சித்திகை மாதிரி போடுவான், அதுக்கு அஸ்திர மந்திரம்னு பெயர். அது சுத்தமாக்கும். அதனால இடது கையை முதல்ல அஸ்திர மந்திரத்தினால சுத்தமாக்கணும். அடுத்து ரெண்டாவது பிரணவத்தை சொல்லி அதுல அதை அந்த இடது கையில திருமணம் வைக்கணும். மூணாவது கந்த துவாராம் துராதர்ஷாம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு மந்திரம் இருக்கு ஸ்ரீசுத்தர். அந்த மந்திரத்தினால அந்த திருமணம் நினைக்கணும். நாலாவது மறுபடியும் அஸ்திர மந்திரத்தினால மறுபடியும் ரக்ஷ பண்ணணும் அதுக்கு. அஞ்சாவது குழைக்கணும், குழைக்கிறதுக்கு தாரக மந்திரம். அப்படி திருமணம் குழைச்சு முடிச்சாச்சுன்னா அந்த திருமணில மூல மந்திரம் திருவஷ்டாட்சர மந்திரத்தை ஜபிச்சு அதை அபிமந்திரணம் பண்ணணும். அப்புறம் அந்த கையில இருக்கிற திருமணில நிசிம்ம பீஜாட்சரம் அப்படின்னு ஒரு அக்ஷரத்தை எழுதணும். நிசிம்ம பீஜாட்சரம் ஒரு அக்ஷரம் ஒன்று இருக்கு, அதை அதுல எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஜலம் சேர்த்து சில மந்திரங்கள் சொல்லணும். விஷ்ணுமுகம் வீரியாணி அப்படின்னு ஒரு மந்திரம், பஞ்சோபனிஷன் மந்திரம், மூல மந்திரம், இதம் விஷ்ணு விசக்கிரமேனு ஆரம்பிச்சிருக்க வைஷ்ணவ மந்திரங்கள், இதையெல்லாம் முதல்ல சொல்லிட்டு அத்தனை விசேஷமா இருக்கக்கூடிய அந்த திருமந்திரக்கு இல்லையோ அதை இட்டுக்கணும். துவாதசாட்சர நாம துவாதசாட்சர மந்திரம் சொல்லணும். அதான் முதல்ல தலையில கொஞ்சம் வச்சுக்கணும், அதுக்கு தாரக மந்திரம் சொல்லி தலையில வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நெத்தியில இட ஆரம்பிக்கணும். இத்தனை விஷயம் இருக்கு இதுல, இத்தனை மந்திரங்கள் இருக்கு, இத்தனை விஷயங்களும் இருக்கு. அதனால ஒரு விளையாட்டு இல்ல, கிரகம் வந்து வந்து இட வேண்டியது போக வேண்டியது அப்படிங்கிறது கிடையாது. இங்க சின்ன பசங்களுக்கு தான் அப்படி, சாட்சியான ஆகாம இருக்கக்கூடிய பசங்களுக்கு அதிகமா விஷயம் தெரியாது. ஆனா சமாசேன ஆயாச்சுன்னா இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சமாசேனங்கிறதே பஞ்ச சம்ஸ்காரம் தானே. பஞ்ச சம்ஸ்காரத்துல திருமணங்கிறது ஒரு சம்ஸ்காரம். எப்படி திருமணம் எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறான். அதனால அதை நித்தியம் திருமணம் எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு வியவஸ்தையோடு கூட, இந்த மாதிரி மந்திரங்களோடு கூட அக எடுக்கிறது நல்லது. இதுல பல மந்திரங்கள் இருக்கு, அந்த மந்திரங்கள்லாம் உபதேசம் வாங்கிக்கணும். நிசிம்ம பீஜாட்சரத்தை எழுதணும் கையில அந்த திருமணம் இல்ல அப்படின்னா, நிசிம்ம பீஜாட்சரம் என்ன அப்படின்னா அது கிருஷ்ணம்னு ஒரு அக்ஷரம், அது கிரந்தாட்சரத்துல. அது ஆச்சாரியன் கிட்டேயோ முறைப்படி கேட்டு அந்த அக்ஷரம் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதை எழுதிக்கணும். இப்போ அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால அந்தந்த மந்திரங்கள் சொல்லி அந்த திருமணம் தயார் பண்ணி அதுக்கப்புறம் நாம எட்டுக்கணும். இப்படி திருமணம் எட்டுக்கிறதுலயும் அதுலயும் எத்தனையோ அபிப்பிராய பேதங்கள்லாம் இருக்கு. அது அபிப்பிராய பேதம்னா என்ன, பல விதமா சொல்லியிருக்கான். ஷடக்ஷர மந்திரம் சொல்லி எட்டுக்கணும், அஷ்டாட்சர மந்திரம் சொல்லி எட்டுக்கணும், இப்படிலாம் இருக்கு. சுவாமி தேசியம் ஒரு விஷயம் சொல்றார், ஆறு திருவன் காப்பு இடதா இருந்தா சதக்ஷர மந்திரம், எட்டு திருவன் காப்பு இடதா இருந்தா அஷ்டாட்சர மந்திரம், இப்படிலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற.
ஏதாவது விவஸ்தை பண்ண முடியும். அதே மாதிரி பிரணவத்தை சொல்லி நெத்தியில் இடணும், உத்ருதாசின்னு ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லி இடணும் அப்படின்னு சில புராணங்கள் இருக்கு. உத்ருதாசி அப்படிங்கிற மந்திரம் வந்து மன்னனுடைய பெருமையை சொல்ற மந்திரம். உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சத பாகுனான்னு ஆரம்பிச்சு வராக பெருமாள் தானே இந்த மண்ணை எடுத்து கொடுத்தார், இந்த பூமியை எடுத்து வச்சவர். பூமி தேனூர் தரணி லோக தாரிணி அப்படின்னு பூமியை பெருமையை சொல்லி மண்ணுடைய பெருமையை சொல்ற மந்திரம் அது. அதனால அந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சில புராணங்கள்ல இருக்கு. ஆனா இதெல்லாம் நமக்கு வந்து அவ்வளோ விசாரம் அவ்வளோ பார்த்தோம்னா இந்த புஸ்தகத்துல இருக்கு அந்த புஸ்தகத்துல இருக்கு அந்த புஸ்தகத்துல இருக்கு எல்லாம் பார்த்தா நிறைய ஆயிடும். அதனால நம்ம ஆச்சாரியெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க கேட்டா சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கும் இல்லையோ அதுல என்ன வந்திருக்கோ அதை காமிச்சு கொடுத்ததா, அதுதான் சுவாமி தேசியன் காமிச்சு கொடுத்தது. இந்த புராணத்துல உத்ருதாசி மந்திரம் சொல்லணும் இருக்கேன், இன்னொரு புராணத்துல வேற ஒரு மந்திரம் சொல்லணும் இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் கேட்கலாம். அதெல்லாம் இருக்கு வாஸ்தவம். இது ஒண்ணு ஒண்ணுத்துக்குமே அதிகாரி பேதம் உண்டு. ஏன் ஒரு கிருமன் எட்டுக்கிறவாளுக்கு என்ன, ஆறு கிருமன் எட்டுக்கிறவாளுக்கு என்ன, இப்படி எல்லாம் உண்டு. நம்ம ஒரே சம்பிரதாயம் ஒன்னா வரணும், அந்த ஒரு சம்பிரதாயத்தை 13 திருமணம் எடுத்துக்கணும், அந்த 13 திருமணம் இல்ல என்ன சொல்லி எடுத்துக்கணும் அப்படிங்கறத முன்னாடி நாம பார்த்தோம். அதனால பெரிய அளவில் நிறைய வேத மந்திரங்கள்லாம் இதுல வராட்டா பரவாயில்ல, உத்ருதாசிங்கிற மந்திரம் நோட் இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சுவாமி தேசியம் இங்கே சாய்ச்சதை பின்பற்றி ஆன்மீக கிரந்தங்கள்ல ஆச்சாரியர்கள் சாய்ச்சது. ஆன்மீக கிரந்தங்கிறது நிறைய இருக்கு, பல சம்பிரதாயத்துல பல ஆன்மீக கிரந்தங்கள் இருக்கு. அதுல வந்து அகோல் மடத்து சம்பிரதாயத்துல ஒரு அகோல் மடத்துல ஒரு ஆச்சாரியர் சாய்ச்சிருக்கார். இந்த மாதிரி இங்க வந்து நம்ம திருக்குழந்தை தேசிகன் இப்ப யாருடைய வந்து இது புஸ்தகத்தை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம், திருக்குழந்தை தேசியன் புஸ்தகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த திருக்குழந்தை தேசிகனே ஒரு ஆன்மீகம் அப்படின்னு ஒண்ணு சாய்ச்சிருக்கேன், முனிச்சர் சம்பிரதாயத்துல அந்த ஆன்மீகம் வச்சிருக்கேன். அதான் இது எல்லாமே இன்னும் பலது இருக்கு ஆன்மீகங்கள்ல. அதனால ஆன்மீக கிரந்தங்கள்ல இருக்கிறதும் அதுல முக்காசி வித்தியாசம் இருக்காது, ஒரு பெரிய அளவில் வித்தியாசம்லாம் எதுவும் வராது அந்த ஆன்மீக கிரந்தங்கள்ல. அதனால ஆன்மீக கிரந்தங்களை பின்பற்றி அதுல இருக்கிறத நம்ம உபதேசம் வாங்கிட்டு ஆச்சாரியன்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் அதை செய்யறது ரொம்ப நல்லது. மேலோட்டமா பார்த்து புஸ்தகங்களை பார்த்தோம்னா பலதும் பல விதமா இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த மூலம் ஆச்சாரிய உபதேசம் மூலமா கேட்டு செய்யறது நல்லதுங்கிறது தெரியுது. அடுத்தது வர்ணாசிரமாதேயத்தை ஊர்ஜகுன்ற அங்குலி வேதிதா என்ற திருநாமம். திருமணம் எட்டுக்கிறதுல எந்த விரலால எட்டுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். பொதுவா கை விரலால் எட்டுக்கிறது விசேஷம். இப்போ நவீன காலத்துல வந்து தென்னை ஈர்க்குச்சினாலேயோ இல்ல ஏதாவது பண்ணாலேயோ இல்ல வெள்ளியில தங்கத்துல ஏதாவது கம்மி மாதிரி ஒண்ணு பண்ணி அதனாலயோ அப்படிலாம் எட்டுக்கிறது உண்டு. ஆனா பொதுவா கையினால் எட்டுக்கிறதா சாஸ்திரத்துல இருக்கு. அப்போ கையில எந்த விரலினால எட்டுக்கணும் அப்படின்னு வரும்போது அதுல பல விதமா சொல்லியிருக்கு. ஜாத்தியை இட்டு வித்தியாசம் சொல்லியிருக்கு, ஆசவத்தை இட்டு வித்தியாசம் சொல்லியிருக்கு. ஜாத்தியை இட்டு வித்தியாசம் சொல்லும் போது பிராமணன் அநாமிகா விரலினால் எட்டுக்கணும் அப்படின்னும், க்ஷத்ரியன் கட்ட விரலினால் எட்டுக்கணும் அப்படின்னும், வைசியன் ஆள்காட்டி விரலினால் எட்டுக்கணும் அப்படின்னும், சூத்ரன் நடுவரலால் எட்டுக்கணும் அப்படின்னும் ஒரு நியமம் சொல்லியிருக்கா. பிராமணனுக்கு அநாமிகா விரல், அநாமிகா அப்படின்னா சுண்டு விரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விரல், அது மோதிர விரல், அது பிராமணனுக்கு ஒட்டு விட்டுருக்கும் ஒண்ணு ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஆசிரமங்களை வச்சு பார்த்தோம்னா பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி வச்சு பார்த்தா ஒட்டு விட்டுக்கும் ஒரு விரல் சொல்லியிருக்காங்க. அதுல பிரம்மச்சாரிக்கு கட்ட விரல் அப்படின்னும், கிரகஸ்தனுக்கு மோதிர விரல் அப்படின்னும், வானப்பிரஸ்தனுக்கு நடுவிரல், சன்னியாசிக்கு ஆள்காட்டி விரல் அப்படின்னும், அந்த விரல்னால வரலாம் திருமணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் இப்படி இப்படி பார்த்துட்டே இருந்தோம்னா ஒரே குழப்பம் தான் வரும். அப்ப நான் இதை எட்டுக்கிறதா அதை எட்டுக்கிறதா இப்படி அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கும். ஏன்னா பலதும் பலவிதமா இருக்கும். சுவாமி தேசியம் அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், இது இப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், எல்லாத்த காட்டிலும் அனாமிகா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு இருக்கு. அனாமிகா அப்படின்னா இந்த மோதிர விரல், சுண்டவர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மோதிர விரல் இருக்கேன், அதனால திருமணம் எட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த அனாமுகா விரலினால் எட்டுக்கிறது தான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப விசேஷம். அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா
அது சொன்னதெல்லாம் வந்து பொதுவா சொல்லிட்டே தவிர விசேஷமான இதை சொல்லல, அதுதான் விசேஷங்கிறதுக்காக சொல்லல. அதாவது சில சமயம் சில பேர் என்ன பண்ணுவா, சில பலனுக்காக திருமணிட்டுப்பான், திருமணிட்டுக்கிறத பல பல சில பிரயோஜனத்துக்காக திருமணிட்டுக்கிறது அப்படி சிலது உண்டு. திருமண் காப்பு தானே, காப்பு அப்படின்னா ரக்ஷையும் தான் அர்த்தம். அப்போ ரக்ஷைக்காக திருமணிட்டு விடுறது அப்படிலாம் உண்டு. பல மந்திரத்தை சொல்லி ஜபிச்சு பாகவதத்துல குழந்தைக்கு திருமணிட்டான் வரும் கண்ணனுக்கு, அதாவது மந்திர சொல்லி ஜபிச்சு திருமணிட்டுறது அப்படிலாம் உண்டு. அப்படி இடும்போது அதுல எத்தனையோ வர்ணங்கள்லாம் உண்டு, அதாவது எத்தனையோ நிறங்கள்லாம் உண்டு, எத்தனையோ இதெல்லாம் உண்டு. அதுல எந்த விரலால இடணும் என்ன எத்தனையோ, அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு பலனுக்காக திருமணிட்டுக்கணும் அப்படின்னு வரும்போது அது பல விதமா வரலாம். விஷ்ணு பக்தியோடு கூட சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதுக்காக திருமணிட்டுக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அனாமிகாவினால அனாமிகா விரலினால எடுக்கிறதும் ரொம்ப விசேஷமா இருக்கும். மற்ற விரல்லாம் என்னன்னு கேட்டா அந்தந்த பலனுக்காக அவாவா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னிச்சு. பிராமணன் சத்திரியன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சத்திரியன்லையும் பரம பாகவதால் இருக்கிறபடினாலையும் வைசிய சூத்திரர்களையும் நல்ல நல்ல பாகவதர்கள்லாம் இருக்கிறபடினாலையும் அவர்கள்லாம் வந்து இந்த அனாமிகா விரலை உபயோகிச்சு எடுத்துக்கிறதான் விசேஷம். இதெல்லாம் திடீர்னு ஒரு காரணத்துக்காக அப்படின்னு வரும்போது அப்போ அதில் அந்த விரல் தான் இந்த விரலால் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு வரும். அதுக்காக அந்த சாஸ்திரம் அவாளு குறிச்சு வந்து தர இவனுக்கு அனாமிகா விரல் அப்படின்னு இந்த ஆள்காட்டு விரல் தான் ரொம்ப விசேஷம், ஆள்காட்டு விரல் இல்லை இந்த மோதிர விரல் தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு இருக்க. அது நமக்கு கேட்கவே வேண்டாம், நமக்கு மோதிர விரல் விசேஷங்கிறது ஸ்பஷ்டமாவே இருக்கு, அதனால அதை பற்றி சந்தேகமே இல்லை. அது மாதிரி அந்தந்த பிரயோஜனத்துக்காக திருவன் நெட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுவும் சில சாஸ்திரங்கிறது எல்லாரையும் குறிச்சு வந்தது, சாஸ்திரங்கள் பொதுவாக மாத்திரம் சாஸ்திரங்கிறது கிடையாது. எல்லாரும் விஷ்ணு பக்தியோடு கூட நல்ல பாகவதாளா நல்ல ஏகாந்திகளா பரமகாந்திகளா அப்படியே இருப்பான்னு சொல்ல முடியாது. சாஸ்திரத்துடைய உத்தேசங்கிறது பல பேர், அதனால்தான் அதர்வல வேதத்துலாம் வந்து சில மோசமான காரியங்கள் கூட சொல்லியிருக்காங்கிறா. சத்ரு வதம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்திரீகளை வசியம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு மந்திரம் என்ன, அதுக்கு யாகம் என்ன, எல்லாமே அதர்வல வேதத்துல இருக்கு. வேதத்துல போய் இதெல்லாம் எதுக்கு சொல்றார் அப்படின்னு கேட்டுட்டார். இந்த விஷயங்கள்லாம் வேதத்துல எதுக்கு சொல்லணும் அப்படின்னா அதான் முக்கியமான விஷயம், வேதங்கிறது எல்லாரையும் லட்சியமாக்கி வந்தது, அது பக்தாளுக்கு மாத்திரம் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாரையும் தங்கிட்ட கூட்டுண்டு என்ன கேட்டானா சத்ரு வதம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வேதம் இந்த வழியே சொல்றது, ஒரு யாகம் பண்ண சொல்றது, யாகம் பண்ணா சத்துரு நசிப்பான் அப்படிங்கிறது. அவன் அந்த யாகத்தை பண்ணானா அந்த சத்துரு நசிச்சான்னா அவனுக்கு வேதத்துல ஒரு மதிப்பு வரும், வேதத்துல ஒரு விசுவாசம் நம்பிக்கை, அதை வச்சுன்னு வேதத்துல மற்ற காரியங்களையும் அவன் பார்ப்பான். பார்த்தா நல்ல நல்ல காரியங்கள்லாம் நிறைய இருக்கிறது தெரியும், அப்ப அதெல்லாம் அவன் பண்ணலாமேனு ஆரம்பிப்பான். இப்படி அவன் மனசு மெதுவா மாத்தி நல்ல விஷயங்கள்ல அவனை ஈடுபடும்படி வேதமே பண்ணிடும். அதுக்காக அவனை நல்லவனா மாத்துறதுக்காக தான் வேதம் இப்படி, அவனுக்கு பலனை கொடுத்துதானே மாத்த முடியும், இல்லாட்டா மாத்த முடியாது. இதே வேதத்துல இதை சொல்லல அப்படின்னா என்ன ஆகும், சத்ருவதம் பண்றவன் என்ன யாகம் பண்ணணுங்கிறது வேதத்துல சொல்லல, வேற அதெல்லாம் சொல்லாது அப்படின்னா அவன் வேதத்துக்கிட்ட வேற ஏதாவது உபாயத்தை பார்த்துவான், சத்ருவதம் பண்ணணும்னா என்ன வழி அப்படிங்கிறதுக்கு வேற ஏதாவது லௌகிகமான வழி ஏதாவது இருக்கும், அதை வச்சு அவனை கொலை பண்ணலாம் அப்படின்லாம் பார்ப்பான். பார்த்து அதுல போவானே தவிர வேதத்துக்கிட்டே வரமாட்டான். வேதம் சொல்லி எடுத்தோம்னா அப்ப அவன் இதுகிட்ட வருவான், அந்தாலும் எதுவா வேதத்துக்கிட்ட உள்ளுக்குள்ள கொஞ்சம் விஷயத்துக்கும் வந்து சேர்ந்துருவான் கடைசியில். அதனால அவனையும் திருத்தி அவனையும் நல்ல கதையை கொண்டு போறதுக்காக தான் வேதம் இந்த விஷயம் இல்லாமல் சொல்றதான். அதனால இப்ப சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, வேதங்கிறது பல பேரை குறிச்சு வருது, திரைகுண்ய விஷய திரைகுண்யோ அர்ஜுனா பகவத்கீதையில கஷ்டம் சொல்றதுதான், சத்தம் ரஜஸ் தமஸ் மூணு இருக்கக்கூடிய ஜனங்கள் யாரோ அந்த ஜனங்கள் எல்லாரையும் மனசுல வச்சுன்னு வேதம் வந்திருக்கு. அதனால நீ உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ வேதத்துல அப்படிங்கிறான் கிருஷ்ணன். எல்லாத்தையும் அப்படியே எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்காது, வேதத்தில் அவ்வாவாளுக்கு வேண்டியதாக அவ்வளோ எடுத்துக்கணும். அதே மாதிரி ரீதியில சாஸ்திரங்கள்ல பல சொல்லியிருக்கேன், இங்க எப்படி சொல்லியிருக்கேன் அங்க அப்படி சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. இதுல சாஸ்திரத்தை காட்டும் இந்த விஷயங்கள்லாம் சம்பிரதாயம் தான் கை கொடுக்கும். சாஸ்திரத்துல என்ன கேட்டால் சொல்லியிருக்கிறது அது பல பேர் இருக்கு, இந்த லட்சியம் மாத்திரம் இல்லை, இன்னும் எத்தனையோ லட்சியம் இருக்கு, சாஸ்திரங்கிறது மாத்திரம் கிடையாது. அதனால யாருக்கு என்ன சொல்லித்தோம் அதெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்னு தான் விட்டுவிடும்.
அதோட ஏகாதசி இல்லாம பல பிரச்சனைகள் எல்லாம் வருது. இப்படி ஒரு ஏகாதசி இருக்கு, அப்படி ஒரு ஏகாதசி இருக்கு, அப்படி ஒரு ஏகாதசி இருக்கு, பல விதமா ஏகாதசி எல்லாம் இருக்கு அப்படின்னா யார் யாருக்கு என்னன்னு சொல்லியிருக்குங்க பார்க்கணும். ஏன்னா அவன் என்ன சொல்றான், இதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து சில ஏகாதசிகள்லாம் காமிய ஏகாதசியம், காமிய ஏகாதசினா ஏகாதசியில உபவாசம் இருந்தா இந்த பலன் கிடைக்கும் அப்படிலாம் உண்டு. அந்த பலனும் வேணுங்கிறவா அந்த ஏகாதசியில அந்த மாதிரி எந்த என்னைக்கு ஏகாதசி வரணும் அப்படிலாம் இருக்கு. சிலதெல்லாம் அவைஷ்ணவ விஷயம் அப்படிங்கிறா, அதாவது வைஷ்ணவாலா இல்லாதவா விஷ்ணு பக்தாலா இல்லாதவா கூட ஏகாதசி விரதம் இருந்தா, ஏகாதசி விரதங்கிறது பொதுவானது, இது விஷ்ணு பக்தனுக்கு மாத்திரம் கிடையாது. வைஷ்ணவனோ அவைஷ்ணவனோ அது மாதிரி எந்த ஜாத்தியோ அது மாதிரி எந்த குழந்தைகளோ பெரியவர்களோ ஸ்திரீகளோ யாரும் எல்லாருக்கும் பொதுவது ஏகாதசி விரதங்கிறது. ஆனால் சில பேர் சில பலனுக்காக ஏகாதசி விரதம் இருப்பான், சில பேர் வந்து வேற காரணத்துக்காக இருப்பான், சில பேர் வைஷ்ணவாலா இருந்திருப்பா, சில பேர் வைஷ்ணவா இல்லாமே இருந்து ஏகாதசி விரதங்கிறது நித்தியமான அப்படின்னா நித்தியம்னா கட்டாயம் யாரா இருந்தாலும் அதை மீற முடியாது அப்படிங்கிற அப்படின்னால நித்தியம்னா கம்பல்சரி நடக்கும். ஆனால் அப்படி இருக்கிற அப்படின்னால சில பல வித்தியாசம் வந்துருச்சும். இன்னும் வித்தியாசம் இங்க எப்படி சொல்லியிருக்கேன், அங்க எப்படி சொல்லியிருக்கேன், அவங்க எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா சில ஏகாசி எல்லாம் காமிய ஏகாசி, சில ஏகாசி சொன்னதெல்லாம் அவைஷ்ணவ விஷயம், வைஷ்ணவா இல்லாத விஷயம். அதனால மோட்சத்தை உத்தேசிச்சு பகவான் திருவடி ஆசிரிச்சு யார் இருக்கானோ, ஏகாந்தியா யார் இருக்கானோ, அவனுக்கு இருக்கக்கூடிய ஏகாசி விரதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதை எடுத்து பெரியவாள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். அதுதான் நமக்கு முக்கியமானது, அதுதான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால இதுல என்னென்ன அதுக்கெல்லாம் ஏகாசி நிர்ணயம் ஒரு நாள் புஸ்தகங்கள்லாம் இருக்கு. அப்போ இதுல என்னென்ன சர்ச்சை வருதோ அந்த சர்ச்சைகள்லாம் அங்கங்கேயும் சமாதானம் விஸ்தாரமா இருக்கு. அதனால இது சாஸ்திரம் மொத்தத்தையும் பார்த்து நம்ம குழம்பாமல் தேவைப்பட்டா அந்த விசாரங்களில் இறங்கி ஒருபடி பார்க்கறது, அப்படி இல்லைன்னா பெரியவா என்ன சொன்னாலும் அதை கேட்கறது அப்படின்னு வழி வச்சுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ ஒண்ணுமில்லாத திருவன் நெட்டுக்கிற விஷயத்துல எந்த விரலால் இட்டுக்கணும் அப்படின்னும் போது இத்தனை அபிப்பிராய வித்தியாசம் இருக்கும்போது சாஸ்திரத்துல இத்தனை அபிப்பிராய வித்தியாசம் வரத்தான் வரும். அதை வந்து ஆச்சாரியர்கள் போன வழியில பரிகாரம் பண்ணிக்கணும். அடுத்த திருநாமமானது 59வது திருநாமம், ஊர்ஜகுண்ட ஸ்தான வேத்தா அப்படின்னு. ஊர்ஜகுண்டங்களுடைய ஸ்தானம் இடம் அதை அறிந்தவர் அர்த்தம். முதலே நாம பார்த்தோம் 13 இடத்துல ஊர்ஜகுண்டம் வெட்டுக்கணும் நம் சரீரத்துல அப்படிங்கிற முன்னாடி பார்த்தோம் நாம. அந்த 13 என்ன அப்படிங்கறத பத்தி சுவாமி தேசியன் வந்து ஒன்னு ஒன்னா சொல்ற, நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான் அது. முதல்ல நெத்தியில் இட்டுவோம், அதுக்கப்புறம் வந்து நடுவயிறு, நடுமார்பு, நடுக்கழுத்து, இந்த மூணு வரிசையா இருக்கணும். அதுக்கப்புறம் வலது வயிறு, வலது கை, வலது கழுத்து மூன்று. அதுக்கப்புறம் இடது வயிறு, இடது கை, இடது கழுத்து, இந்த மூணுலையும். அதுக்கப்புறம் கீழ் முதுகு, அதுக்கப்புறம் பின்னுக்கு, அப்புறம் கடைசியில நெத்திக்கு மேல தலையில ஒண்ணு அப்படின்னு பல புராணங்களை சொல்லியிருக்கான். பிரம்மாண்ட புராணம், பாரவேற்ற இதுல இருந்து பல வசனங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன். அது மாதிரி 4 தினமும், 6 தினமும், 8 தினமும் அதுக்கெல்லாம் நேரம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அது மாதிரி எட்டு ஆகமங்களை சொல்லியிருக்க அப்படின்னா இன்னைக்கும் சில பேர் அப்படியே எட்டுக்கிறவா இருக்கான். பாஞ்சராத்திர ஆகமத்தை பின்பற்றி கோயில்களில் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில பேர் 4 தினமும், 6 தினமும்லாம் எட்டுக்கிறது உண்டு இப்போதும். ஆனால் ஆகமங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்கு அது, அதனால எட்டுக்கிறது உண்டு. இப்போ இந்த திருமண் வந்து எந்தெந்த இடத்துல எட்டுக்கணும் அப்படின்னும் போது இந்த வரிசையில் எட்டுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கு. 13 இடம்னா நம்ம 13 அதே வரிசையில் எட்டுக்கணுமா, ஏதோ இஷ்டம் போல முதல்ல ஒன்று எட்டுனு அப்புறம் இன்னொரு எட்டு இப்படி ஒன்று மாற்றி மாற்றி எட்டக்கூடாது. மாற்றி மாற்றி இட்டால் பெரிய கஷ்டம், என்ன கேட்டால் ஒன்று விட்டு போயிடும், மறந்து போயிடும். ஐயோ சுவாமி இந்த இடத்துல மறந்துட்டுக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல திருமண எட்டுக்கு மறந்துட்டுக்கிறேன், இந்த சீசன் எட்டுக்கு மறந்துட்டுக்கிறேன் அப்படின்னு பிரச்சனையெல்லாம் வருது. காரணம் என்ன கேட்டால் நேர் கிரமத்தில் இடாமல் அது வந்து மாறி மாறி இடுறது அப்படின்னால, மாறி மாறி இடுறதுக்கு காரணம் விஷயம் கேட்டால் அந்த திருமண் குழைச்சது இருக்கும் இல்லையோ, அது சில சமயம் வந்து நீரக்க குழைச்சி இட வேண்டியிருக்கு, சில கையிலெல்லாம் கெட்டியாகிட்டால் தான் நிற்கும், நீர் கேட்டால் நிற்காது. இதே வயத்துலலாம் கெட்டியாகிறதுக்காக நீர் கேட்டால் தான் நல்லா நிற்கும். ஆனால் சில இடத்துல கெட்டியாக இருக்கும், சில இடத்துல நீரக்கம் இருக்கும், சில இடத்துல பளிச்சுன்னு இருக்கும், இப்படிலாம் வித்தியாசம் இருக்குது. இப்போ கையில் நல்லா பளிச்சுன்னு பட்டியாகிறதான் கழுத்தில் அப்படி இட முடியாது, ஏன்னா கழுத்து சுருங்கி இறுங்கி போயிருக்கு அப்படின்னால அப்போ வந்து சுமாராக தான் முடியும் அப்படின்னு இருக்கு.
அப்போ இதெல்லாம் வச்சுட்டு எங்க முன்னாடி எங்க இருக்கணும் எங்க பின்னாடி இட்டுக்கணுங்கிறத இவனே ஒரு விவசாயம் ஒன்று பண்ணிப்பான். இது சௌரிய சவுண்டிய சௌரியத்தை அனுசரிச்சு விவசாயம் வச்சுப்பான் அப்படின்னு வரும்போது அதில் சில சமயம் ஒன்று ரெண்டு விட்டு போயிடும், மறந்து போயிடும். திரும்ப சீசன் பார்த்துட்டானா அது அனர்த்தமாயிடும், அதுவே பரிகாசம் பண்ணும்படி ஆயிடும். அதனால சுவாமி தேசியன்னு சொன்ன மாதிரி ஒரு வழி நல்லது. ஏன்னா சாஸ்திரத்திலேயே ஒரு வழி சொல்றாங்க, இந்த கிரமம் போறோம். அந்த கிரமத்துல இந்த கிரமத்துல ஒரு அழகு ஒன்று இருக்கு. என்ன கேட்டானா ஊர்துவம் குன்றம் அப்படின்னு பெயரோ இல்லையோ, ஊர்துவம் குன்றம்னா கீழிருந்து அறுவச்சு மேலே போட்டுக்கு தான் ஊர்துவம் அப்படின்னு பெயர். அதனால இது மொத்தம் கீழிருந்து அறுவச்சுருவோம், நல்லா தெரியும். முதல்ல நெத்தியில் இட்டுருவோம், அதை விட்டுருவோம். நெத்தியில் இட்ட அப்புறம் அடுத்து என்ன இட்டோம்னா ரொம்ப கீழே இருக்கக்கூடிய வயத்துல, கீழ் வயத்துல, அப்புறம் அதுக்கு மேலே மார்பில், அப்புறம் அதுக்கு மேலே கழுத்துல, கீழே மேலே போடுது. அவன் வயத்திலேயே மூணு திருமணம் வரிசையாக இருக்கக்கூடாது, வயத்திலேயே மூணு திருமணம் வரிசையாக இட்டான்னா வச்சு கீழே மேலே போகக்கூடாது, அது குறுக்க போகிறதா ஆகும். இப்போ நடு வயத்தில் அப்புறம் சைடு வயத்தில் அப்படின்னு சொன்னால் குறுக்க தானே போகும், குறுக்க போகக்கூடாது. நடு வயத்தில் ஆரம்பிச்சாச்சுன்னா மேலே போகணும், மார்பில் போகணும், அதுக்கப்புறம் மேலே கழுத்தில் போகணும், அதுக்கப்புறம் வலது வயத்து பக்கம் வந்தோம்னா மறுபடியும் வலது பக்கம் மேலே வலது கைக்கு போகணும், அதுக்கு மேலே வலது கழுத்துக்கு போகும். இது மாதிரி இடது பக்கம்னா இடது வயத்துலேயே ஆரம்பிக்கும், அப்புறம் இடது கைக்கு போகும், அப்புறம் இடது போகும். ஆக எல்லாமே கீழே வேலை மாதிரி பின்பக்கம் பார்த்தா முதல்ல கீழே போகும், கீழ் முதுகில் போகும், பின்னாடி மேல் முதுகில் போகும். அதனால் இதை வச்சு பார்த்தோம்னா கீழிருந்து ஆரம்பிச்சு வேலை போகிறதா தான் இருக்குது. இது ஊர்த குன்றம் அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் ஊர்த குன்றம். கீழிருந்து ஆரம்பிச்சு வேலை தான் எட்டுக்கும், மேலேருந்து கீழே வந்து அப்படி எட்டுக்கூடாது நாம். அதாவது என்ன கேட்டோன்னா முதல்ல பாதம் கீழே இட்டு அந்த பாதத்துக்கு மேலே கால், திருவன் கீழே வளைஞ்சிருக்கிறதுக்கு பாதம்னு பேர் சொல்லுவா, திருவன் ரெண்டு பக்கத்துக்கும் கால் அப்படின்னு சொல்லுவா. அதான் முதல்ல பாதத்தை இட்டுன்னு அப்புறம் கால் எடு அப்படின்னு பெரிய வரலாம். முதல்ல பாதத்தை இட்டுக்கோ, அதுக்கப்புறம் வலது கால் இட்டுக்கோ, அப்புறம் இடது கால் இட்டுக்கோ அப்படின்வாங்க. அதனால ஊர்த குன்றம் அப்படிங்கிற பெயரே இருக்கலையோ, இந்த பெயரை வச்சு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எடக்கூடிய கிரமமும் இருக்கணும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. இப்படி ஊர்த ஊர்த குன்றங்களுக்கான இடங்களை, நம்ம சரீரத்தில் இடங்களை சொன்னவர். அதுக்கப்புறம் 460 பிரணாமம் ஊர்த குன்ற ஜேய தேவவி. ஊர்த குன்றத்தில் தியானம் பண்ண வேண்டிய தேவர்களை அறிந்தவர் என்ன அர்த்தம். 12 திருநாமங்கள், 12 இடத்துலையும் 12 திருநாமங்களை ஸ்மரித்து 12 தேவர்களை தியானம் பண்ணணும். 12 இடத்துலையும் இருக்கிற மாதிரி அது கேசவாதி வியூக ரூபங்கள். அதாவது பெருமாளுடைய அவதாரத்தில் முதல் வந்தது வியூக அவதாரம். பெருமாளுடைய அவதாரத்தில் வியூக அவதாரம், விபவ அவதாரம், அச்சாவதாரம், அந்தரியாமி அவதாரம் என்று 4 இருக்கு. பரம் அப்படின்னு பகவா மேல, அது அவதாரம் இல்லாது, சீவை குண்டத்தில் பெருமான் இருக்கிற நிலைக்கு பரம் அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி இறங்கி வரத்துக்கு அவதாரம் அப்படின்னு பெயர், அவதாரம் இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ பெருமாள் வந்து சீவை குண்ட லோகத்திலேருந்து இறங்கி வந்து தேவர்களுக்கெல்லாம் சேவை கொடுக்கறதுக்காக ரூபத்தை எடுத்துக்கிறதுக்கு வியூகாவதாரம் அப்படின்னு பெயர். அந்த வியூகங்கள் 4 இருக்கிற அப்படின்னால தேவன், பிரத்யும்னன், சங்கரசன், அனிருத்தன் என்ன 4 இருக்கு. அந்த 4 ஒன்று ஒன்றுக்கும் 3 வியூகம் இருக்கு அப்படின்னா சேர்த்து மொத்தம் 12 வியூகமா கேசவாதி 12 வியூகத்தை சொல்றது உண்டு. கேசவாதி நாராயணம், மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன், திரிவிக்ரமன், வாமனன், சீதன், ரிஷிகேசன், பத்மநாபன், தாமோதரன் இல்லை. அந்த 12 திருமன் காப்பு, இந்த 12 வியூக அவதாரம், இந்த 12 பொருந்தி போறது இல்லையா, அது வச்சுட்டே நமக்கு தெரியுது. இந்த கேசவாதி 12 நாமங்களை சொல்லி நாம இங்கே திருமணம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அந்த 12 திருநாமத்துக்கும் சீசன் எட்டும் போதும் அது மாதிரி 12 தாயார் திருநாமம் இருக்கு. ஸ்ரீயை நமஹா, அமிர்தோத்பவாய நமஹா, கமலாய நமஹா, சந்திர சோபின்ய நமஹா அப்படின்னு வச்சு 12 திருநாமம் சொல்றோம். தாயாருக்கு இங்கே சீசோனத்தை பற்றி தேசியம் இங்கே விஸ்தாரமா சொல்லலை, ஆனா அதுவும் நமக்கு சம்பிரதாயத்தில் இருக்க அப்படின்னா அதையும் வச்சுக்கணும். ஆக கேசாதி பாவச திருநாமங்களை சொல்லி அந்த பகவான் அங்கே இருக்கிறதா பாவச்சுன்னு திருமணம் எடுக்கணும் அப்படின்னு ஆச்சு. இது என்ன பண்ணுவாள் அப்படின்னா திருவன் பெரியவாள்னா திருவன் எடுத்து முடிஞ்ச புறம் கையை கூப்பிட்டு அந்தந்த இடங்கள்ல லேசா தொட்டுண்டு ஓம் கேசவாயனமா, ஓம் நாராயணாயனமா, ஓம் மாதவாயனமா அப்படின்னு எந்தெந்த இடத்துல எதை சொல்லுவோம் அதை இதே கிரமத்தில் சொல்லுவான். முன் சொன்ன அதே கிரமம், அதாவது நெத்தியில கேசவாயன்மா, அப்புறம் கீழே வயிறு, நடு வயிறு, நடு மார்பு, நடுக்கழுத்து அப்படின்னா கேசவாயனமா, நாராயணமா, மாதவாயனமா அப்படின்னு வரும். அதே கிரமத்தில் 12 சொல்ற வழக்கம்.
அத தியானம் பண்ற. இது முக்கியமான இன்னொரு விஷயம், சுவாமி தேசியன் வந்து பன்னிரு நாமம் இன்னொரு திவ்ய பிரபந்தம் ஒன்று சாய்ச்சிருக்க, தசகதாய் நின்று கேழை திசையிலும் நெற்றியிலும் அப்படின்னு ஆரம்பம். கேசவ நாராயணன் 12 பேருக்கு 12 பாசுரங்கள், கேசவநாயன் என்று கீழே திசையிலும் நெற்றியிலும் அப்படின்னு அங்க இந்த 12 யூகமூர்த்திகளுக்கும் என்னென்ன இடம் நெற்றியிலும் அப்படிங்கிறத நெற்றியில் இருக்க, அதாவது 12 பேரும் 12 திக்குல இருக்கலாம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 இருக்கலையோ, 4 திக்கள், அப்புறம் உப்பதிக் அப்புறம் மேல கீழே இப்படிலாம் சேர்ந்து திக்கல் இருக்கலையோ, 12 பேரும் 12 திக்குல இருக்கலாம், 12 பேரும் 12 இடத்துல திருமணம் நிறுத்துக்கிற இடத்துல இருக்கா, 12 பேரும் 12 திக்குல இருக்கா, ஒருத்த ஒருத்தருக்கும் எத்தனை ஆயுதங்கள் இருக்கு, என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு, அது எல்லாமே அந்த பாசுரத்துல அந்த பன்னீர் நாமத்துல நல்லா அழகா வரும். காஞ்சிபுரம் தேவைப்பெருமான விஷயமாக சுவாமி தேசியன் அருளி செய்த இந்த பன்னீர் நாமம் அப்படிங்கிறதுல மொத்த விஷயமே கிடைக்கும். இந்த யூக அவதாரங்கள் பத்தியான எல்லா விஷயமும் அதுல இருக்கு, மொத்தமே தமிழ் பாசுரமா இருக்கு. அதனால அதை பார்த்தோம்னா ஊர்தோன்றத்துல என்னென்ன தேவதை அப்படின்னு தெரியும். பன்னிரண்டாவதுமே பெரியவாள்லாம் சொல்ல வேணும் அந்த சமயத்துல, பன்னிரண்டாமம் அப்படின்னு இந்த பாசுரங்களே சொல்ல வழக்கம். உத்திக்கு மொழிந்த அந்த வேதாந்த தேசிக மொழிந்த இந்த பன்னிரண்டாமம் அப்படிங்கிறாங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். திருச்சிக்கவங்கள் 21 செய்பவர்க்கே அப்படின்னு ஒரு தனியன்ல அது சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அது எல்லாருக்கும் பக்தர்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கவா இருக்கும். வரதாஜ பெருமான் பிடிச்சிருந்தா இந்த பன்னிரண்டாவும் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறார். ஆக துவாதச ஊர்த்தோன்றத்துக்கு என்னென்ன விவஸ்தையோ எல்லாத்தையும் சொல்லி கடைசியில ஜெயமான தேவதைகளும் சொல்லிட்டு இந்த 12 கேசாயத்திரனா அவங்களுக்கு ஸ்லோகங்கள்லாம் இருக்கு, சதுஷ்சக்கரம்னு வசியாமி அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்லோகங்கள்லாம் இருக்கு, ஆன்மீகங்கள்ல இருக்கு, அந்த ஸ்லோகங்களையும் பெருவாள்லாம் சொல்ற வழக்கம் இல்ல இந்த பாசுரத்தையும் சொல்லலாம். ஆக இப்படியான வியவஸ்தை எல்லாம் பண்ணியிருக்கேன். இதுல வந்து சுவாமி தேசியன் வந்து சிரிச்சம் எடுக்கிறத பத்தி ரொம்ப பெரிய அளவுல வித்தியாசமா எதையும் சொல்லல, இங்க வித்தியாசமான இல்லை, பொதுவாக அதை பத்தி இல்லை இங்க. ஆனா இது சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு, சீச்சோணம் எடுக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. சீச்சோணம் வந்து 2 திருமணுக்கு நடுவுல தாயார் எழுதுக்கிறதா பாவிச்சு, திருமால் மாத்திரம் இல்லையே, இப்ப பிறகு தாயார் எழுதுக்கிறதான் அர்த்தம். அப்ப பெருமாள் வந்து இந்த திருமணுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளியில நான் இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்றீங்க. அப்ப நான் இருக்கேன்னு சொல்லும் போது பிராட்டிய கூட பிராட்டியோட கூட இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதனால பிராட்டியம் அங்க இருக்கிறத பாவிக்கிற அப்படின்னால சீச்சோர்ணத்தை இடணும், அவருக்கும் வந்து திருநாமங்கள்ல ஸ்ரீ நமஹ அமிர்தோ பவாய நமஹ அப்படின்னு அந்த திருநாமங்கள் வச்சு, அது மாதிரி அவர் அந்த சீச்சோர்ணம் எடுக்கும்போதும் அந்த சீச்சோர்ணம் அதை தயாரிக்கிறதும், அதுவும் மஞ்சளை எடுத்து அதை விசேஷமாக பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி வச்சு சீச்சொன்னம் தயார் பண்ணி எடுத்துக்கிற வழக்கம். பெருமாளுக்கு சீச்சொன்ன பிரதிஷ்டான்னு கோயில் உற்சவமே நடக்கும், சூர்ணாபிஷேகம் அப்படின்னு பெயர், பிரம்மோற்சவங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி இதுக்கும் வந்து பிரதிஷ்டை பண்ணி பெருமாளுக்கு சூர்ணாபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சு சீச்சொன்னம் கூட வச்சுவா, அதில் வச்சு எட்டுக்கிறது வழக்கம். இப்போ வந்து இப்போல்லாம் வந்து அவ்வளோ இதுவாக நிறைய பேர் பண்ணுறதில்லை, வீதிகள் மாத்திரம்தான் வச்சுருக்கேன். அதுக்கு கடையில் போய் எல்லாமே கிடைக்கிறது, திருவன் கிடைக்கிறது, சீச்சொன்னு கட்டி திருவன் கட்டின்னு ஒன்று கிடைக்கிறது, சீச்சொன்னு கட்டின்னு ஒன்று கிடைக்கிறது. நான் எங்கேருந்து வருதுன்னு தெரியல, நான் என்ன கொடுத்துட்டுருக்கேன். அதனால் அதை சொல்லி கந்தத்வாரா மந்திரத்தை சொல்லி சீசூத்த மந்திரத்தை சொல்லி பிராட்டி இருக்கிறதா பாவிச்சு அதை வச்சு திரும்ப சீச்சொன்னு எட்டுக்கிறதுன்னு ஒரு வழக்கம் ஒன்று இப்போ இருக்கு. அந்த சீச்சொர்ணம் மஞ்சள் சீச்சொர்ணம், மஞ்சள்ங்கிறது முக்கியமானது, மஞ்சள் இல்லாட்டா சிவப்பில் எட்டுக்கிறது வழக்கம். சிவப்புங்கிறது எப்பவுமே மஞ்சள்லேருந்து வந்தது தான், இந்த குங்குமங்கிறது மஞ்சள் பொடியிலேருந்து வந்தது தான், ஏன்னா சிவப்பு நிறங்கிறது உண்மையாக வராது, மஞ்சள்லேருந்து வந்தால் தான் அந்த நிறம் வரும், அது ஏதோ பண்ணி மஞ்சள் வந்து ஏதோ சேர்த்தா தான் அந்த சிவப்பு வரும். அதனால மஞ்சள் பொடியோ அப்படி எல்லாரும் கிடைக்காத்தானா இந்த சிவப்பு பொடியோ எத்தையோ ஒன்று வச்சு அது சீச்சோணம் விடுறதும் வந்து நம்ம சம்பிரதாயத்தில் இருக்குது, அதுவும் ரொம்ப முக்கியமானது, அதில் பெரிய அளவில் சம்பிரதாய வித்தியாசம் இல்லை, அது வந்து அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நாம் இங்கே வச்சுக்கணும். ஆக இப்படியாக ஊர்தோன்ற விஷயங்களில் என்னென்ன சுவாமி தேசியன் சொல்றதுன்னா அதெல்லாம் ஓரளவு நாம் பார்த்துட்டோம். இனிமேல் இந்த சச்சரித்திர கட்சியில் அடுத்த விஷயம் ஆரம்பம், அடுத்து பகவன் நிவேதிப்பு அதிகாரம் என்ன பெயர், பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணதை எப்படி உபயோகம் பண்ணுறது, நிவேதம்
நாம சாப்பிடணும். அதை பத்தியான ஒரு விஷயங்கள்லாம் இனிமே நம்ம அடுத்ததாக பார்க்க போறோம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.